ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் பணி விபரங்களை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். அதை நமக்கு தகவல்களாக கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இந்த கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் இருக்குது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய குடிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிக்கல், கிராம சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்தியபடி கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நல திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்களை போகலாம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களையும் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளர் பணி விவரங்கள் மற்றும் அவங்களுடைய தொடர்புகளை நம்ம ஆர்டிஏ மூலமாக கேட்டிருந்தோம். பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அதை தினமும் ஒவ்வொரு காணொலியாக பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நமக்கு 3 ஒன்றியங்களில் நம்ம கேட்ட மாதிரி முழுமையான பதில்களை கொடுத்துருக்காங்க. எந்த 3 மாவட்டங்கள்னா, கீழ்வேலூர், தலையனூர், வேதாரண்யம். இந்த 3 மாவட்டங்களையும் நம்ம கேட்ட மாதிரி முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி நம்ம கேட்டிருந்தோம், அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்கள், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்கள், காலி பணியிடங்கள், சொந்த ஊராட்சியிலே ஒர்க் பண்ணுறவங்க மற்றும் அவர்களுக்கு அரசு மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள அலைபிசி எண், இப்படி ஒரு 7 விதமான தகவல்களை நம்ம ஆர்டிஏல கேட்டிருந்தோம். அவங்க என்ன விடுதலை நம்ம கொடுத்துருக்காங்கிறத இப்போ பார்க்க இருக்கிறோம். விபரம் இணைக்கப்பட்டதில் கொடுத்துருக்காங்க. நிரந்தர ஊராட்சி செயலாளர் இல்லாமல் காலியாக உள்ள கிராம ஊராட்சியின் பெயர் வந்து இந்த ஒன்றியத்தில் தேத்தாக்குடி வடக்கு, அந்த ஒரு இதில் மட்டும் காலி பெண்ணிடம் இருக்கதாக கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே தகவல் அளிக்கப்பட்டதில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். முதல் 2 கேள்விக்குள்ள பதில் வந்து இதுதான். அப்படின்னா நிறைய பேர் ஒரே இடத்துல தொடர்ந்து பணியாற்றி வர்றாங்க. 21 ஊராட்சி செயலர்கள், 3 குறைவாக பணியாற்றக்கூடியவங்க, இந்த 14 பேரும் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றிட்டு வராங்க. அவங்க பணியில் சேர்ந்த நாள், இப்போ எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க பணியில் சேர்ந்த நாள் இது குறிப்பிட்டிருக்காங்க. இதில் 1991லேருந்துலாம் ஒருத்தர் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க ஒரே இடத்துல. 97, 2007 லாங்டம்மாக பணியாற்றுறவங்களும் இருக்காங்க. மூலக்கரையெல்லாம் 1997லேருந்தே ஒரே ஊராட்சியில் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து சொந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்க இவ்வளோ பேர், 14 பேர் அவங்க சொந்த ஊராட்சியிலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க பிறந்ததும் அதே ஊர், ஒர்க் பண்ணுறதும் இப்போ அதே ஊர். அரசு சார்பில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 93840 அந்த சியூஜி நம்பர் வந்து இதாக இருக்குது. இப்படி 3 ஒன்றியத்திலையும் நமக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த தகவல்களை ஏன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும், இதை நான் அப்படியே வச்சுருந்தா நோ யூஸ், வேஸ்ட். நான் வாங்கிட்டேன், உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஒன்றியத்தில் உள்ள உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணேன்னா, நீண்ட நெடுங்காலமாக ஒரே ஊராட்சியில் பணியாற்றுறவங்களை இங்கே பணி மாறுதல் செய்ய மூவ் பண்ணலாம். எப்படி ஊராட்சியில் பணி மாறுதல் செய்யலாம், அதுக்கு அரசாணைகள் என்ன சட்ட வழக்கம் கூறுது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு 4 டேஸ் முன்னாடி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க், அந்த அரசாணை மாறுதல் மாடல் மனு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அதை பண்ணும்போது பணிமாறுதல் செய்யும் போது என்ன கோரிக்கைகள் வைக்கணும், உங்கள் ஒரு ஊராட்சிக்குன்னு சொல்லி மூவ் பண்ணாதீங்க, முடிந்த அளவு உங்கள் மாவட்டத்துக்குன்னே முயற்சி பண்ணுங்கள். ஒரு ஊராட்சிக்கு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் பகை இருக்கு என்று காரணம் காட்டி மாற்றுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. இதே உங்கள் ஒன்றியம் இல்லை உங்கள் மாவட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் மாற்றணுன்னா ஈஸியாக ஒரு உத்தரவு பாஸ் பண்ணி அது இன்னும் எளிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு ஊருக்குன்னு போடுறதை விட உங்கள் மாவட்டத்துக்குன்னு மூவ் பண்ணும்போது எளிமையாக மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அரசாணைகளையும் இணைத்து அனுப்புங்க. என்னென்ன கோரிக்கைகள் வைக்கலாம்னா, 1, நீண்ட நெடுங்காலமாக 5 ஆண்டுகளுக்கு மேலே இல்லை 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறவங்கள பணிமாறுதல் பண்ணுங்க. 2, சொந்த ஊரில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வேறு ஊராட்சிக்கு மாற்றி கொடுங்க. 3, எங்கள் ஒன்றியத்தில் இல்லை எங்கள் மாவட்டத்தில் காலி பணியிடங்களை விரைவாக அந்த பணி நியமனக்குழு அமைத்து அந்த காலி பணியாளர்கள்லாம் நிரப்புங்க. 4, ஊராட்சி செக்ரட்டரிக்கு வந்து
அரசு சார்பில் இதில் நான் காமிச்சலாம் ஒரு நம்பர் சியூஜி நம்பர், அது போல் கொடுக்கப்படாத ஊராட்சி கிராம ஊராட்சி செயலருக்கு சியூஜி நம்பர் கொடுங்கன்னு சொல்லி இந்த நான்கு கோரிக்கைகளை நீங்கள் முன்வைத்து அனுப்புங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ஆகும்போது எனக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக உங்கள் பகுதிகளில் ஏதாவது உத்தரவு கிடைத்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அது ஒரு காணொலியாக மற்ற நண்பர்களுக்கு பாசிட்டிவாக நம்ம மூவ் பண்ணுற ஜெயிக்கிறோம், அதாவது மாற்றம் நடைபெறுகிறது என்பதை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு காணொலியாக பதிவிடுவேன். இந்த PDF ஃபைலேருந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.